குருஜி, காரணமே இல்லாம எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு குருஜி. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? காரணம் இல்லாம வருத்தம் வராது. காரணம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியல. எதனால நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியல. அதுக்குண்டான மூல காரணம் எங்க இருக்குன்னு தெரியல. அதனால அப்படி சொல்றீங்க. காரணமே இல்லாம எப்படி வருத்தம் வரும்? சி, இந்த வருத்தம்ங்கிறதும் சந்தோஷங்கிறதும் ஏமாற்றம் அல்லது டிப்ரெஷன், இதெல்லாமே ஒரு விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன். எந்த ஒரு உணர்வும் காரணம் இல்லாமல் வராதுங்க. காரணம் இல்லாமல் எப்படி வரும்? சி, வருத்தம்ங்கிறது இப்போ மனதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பாதிப்பு வச்சுக்கலாம். இப்போ உடலுக்கு உங்களுக்கு பாதிப்பு எப்படி வரும்? உடல் ரீதியாக வரும் இல்லை மன ரீதியாக வரும்? இப்போ உடம்புக்கு ஒரு பாதிப்பு வருது, வயிற்று வலிக்குது. காரணமே இல்லாமல் எனக்கு வயிற்று வலிக்குது குருஜி அப்படின்னு சொல்ல முடியுமா? நேற்று நான் ஏதோ ஒரு தப்பான உணவு தின்றுருக்கேன், எனக்கு இப்போ வயிற்று வலிக்குது, தெளிவாக தெரியுது எனக்கு. ஓகே, இப்போ கையில் திடீர்னு வலிக்குது குருஜி, காரணமே இல்லை. அது எப்படி காரணமே இல்லாமல் வலிக்கும்? எங்கேயாவது இடிச்சிருப்போம், இல்லை பூச்சி கடிச்சிருக்கும், இல்லை கொசு கடிச்சிருக்கும், இல்லை யாரோ ஊசியை வச்சு குத்தியிருப்போம், இல்லை எங்கேயாவது ஒரு அடிபட்டிருக்கும், இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது. இப்போ உடலில் எப்படி ஒரு வலி காரணத்தோடு நடக்குதோ, இப்போ மனதில் ஒரு வலி ஏற்படுகிறது. ஆனால் இந்த வலிக்கான காரணம் ஏன் தெரியலன்னா, இப்போ உடம்புல ஒரு பிரச்சனைனா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அதோட சோர்ஸ் எங்கே. இப்போ வயிற்று வலிக்குதுன்னா நேற்று நான் தப்பான உணவு தின்றுருக்கேன், இன்றைக்கி வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. இப்போ மனதில் ஒரு வலி ஏற்படுதுன்னா இதுக்குண்டான காரணம் இன்றைக்கி நடக்கலை, இது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், இப்போ இன்றைக்கி வலிக்கும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் அப்பா கிட்ட உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்டிருப்பீங்க. அந்த சைக்கிள் உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கி தராமலே விட்டார். இது ஒரு பெரிய ஒரு வழியை உள்ளே ஏற்படுத்தியிருக்கோம். என்னடா நம்ம கேட்டு வாங்கி கொடுக்க. இன்றைக்கி ஒரு சினிமா படம் பார்த்துட்ருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் கேட்கும், அந்த பிள்ளை வாங்கி கொடுத்துரும், அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவார் அந்த குழந்தைக்கு. அந்த பிள்ளை ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும், சே மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் வரும், எங்கள் அப்பாவும் இப்படி வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். இப்போ இது வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சா பரவாயில்ல. சில சமயம் நமக்கு என்ன ஆகுனா, சும்மா அந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள நம்மளை அறியாமலே அந்த இது ட்ரிகர் ஆகிரும், வலி வந்துடும். ஏதோ ஒரு முன்னாடி நடந்த சம்பவம், பல வருடங்களுக்கு முன்னால் சம்பவம் ஒரு காரணமாக இருக்கும், அல்லது முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு விஷயமும் காரணமாக இருக்கலாம், அல்லது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயமே நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் ஒரு வருத்தம் வரலாம் சின்ன லெவலில். இப்போது அதை வந்து நீங்கள் காரணமே இல்லாமல் வருதே, ஏன் இப்படி எனக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சா இன்றைக்கி வந்து மனசு அப்படியே ரொம்ப அப்படியே வருத்தமாக இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னா, அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு அற்புதமான விஷயங்க. இந்த வழிங்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதமான இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம். அது நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் விழிப்பாக இந்த வழியை பாருங்கள். முதல் இந்த வலிங்கிறது என்ன, அல்லது எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் நமக்குள்ளே ஏற்படுது இல்லையா, அது எல்லாமே என்னென்னா, இது ஒரு விதமான எதிர்ப்புங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வருத்தம்னு பாருங்கள். இப்போ நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன், நான் இன்றைக்கி சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன், பர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ போகக்கூடாதுங்கிறாங்க. ஒரு வருத்தம் வந்துடுது. இந்த வருத்தம் வந்து இப்போ எதனால் வந்திருக்கு அப்படின்னு நல்லா ஆழமாக பார்த்தால், எனக்குள்ள இப்போ நான் சினிமாவுக்கு போகணுங்கிறது என்னுடைய விருப்பம், இப்போ அவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய உள்தன்மையில் அவங்க சொல்கிறத நான் எதுக்குறேன், நான் போகணும், அவங்க போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த ரெசிஸ்டன்ஸு தான் இதுக்கு காரணம். எனக்குள்ள வெளியில் நடக்கிற ஒரு சூழ்நிலைக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருதோ, எனக்குள்ளே இந்த வருத்தம் வரும், ஏமாற்றம் வரும், இந்த இந்த எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போகும். ஸோ இதுக்கு காரணம் இன்னைக்கு நடந்திருக்கலாம், இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கலாம், இல்லை முன் ஜென்மத்திலும் நடந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது? எனக்குள்ளே இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது
அப்படின்னு நான் விழிப்பாக பார்த்து இந்த சூழ்நிலைக்கு அதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு வருகிறது. எனிவே இன்றைக்கி என்னை போகக்கூடாதுன்ட்டாங்க, நான் போக முடியாது, அவ்வளோதான், என்ன ஆனாலும் போக போகிறது இல்லை, இது முடிவாயிடுச்சு. நான் வருத்தப்பட்டாலும் என்னால் சினிமாவுக்கு போக முடியாது, வருத்தப்படலைன்னாலும் போக முடியாது, போகக்கூடாதுங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போது இந்த சூழ்நிலையை நான் புரிந்து கொண்டால் இந்த கணத்தில் இந்த நடக்கும் சம்பவத்துக்கு என்னை சரண்டர் பண்ணுறேன். சரண்டருங்கிறது அடிமைத்தனம் இல்லை, புரிந்து கொள்வது. இது மிகப்பெரிய புரிதல். இது வந்த உடனே எனக்கு விடுதலை ஆகிடும், எனக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் போயிடும், இந்த சம்பவத்தை மனம் ஏற்றுக்கொள்கிறது, இந்த வருத்தம் போய்விடுகிறது. வருத்தம் வந்து சினிமாவுக்கு போனீங்க போகலைங்கிறதுனால இல்லை, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எனக்குள்ள ஒரு எதிர்ப்பு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருதோ அந்த நேரம் அது சின்னதாக இருந்தால் அது வருத்தமாக மாறும். இதை விழிப்பாக நான் பார்க்க 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 எனக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கணத்துக்கு கணம் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு கணமும் யூ ஆர் சரண்டரிங் டு த மொமெண்ட். சரண்டருங்கிறது கம்ப்ளீட்டாக சரணாகதி அடைகிறதுங்கிறது கீழே போகிறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, ஏமாளித்தனம் இல்லை. இந்த கணத்தில் நடப்பவைகளுக்கு எதிர்ப்பு இல்லாமல் அதை முழுமையாக விழிப்புணர்வோடு பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன். இந்த திறனை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருத்தம் இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும், விழிப்பாக பார்க்கணும். ஓ, எனக்குள்ளே இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எனக்குள்ளே இந்த காரணம், இந்த வருத்தத்துக்கான காரணம் என்ன. அந்த வருத்தம் வரும்போது சும்மா உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க, சும்மா உட்காந்து உங்களையே பாருங்கள், அந்த வருத்தத்தை பாருங்கள், எங்கேருந்து இது ஆரம்பிக்குது, இது மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு இப்படியே உட்காந்து அதை கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மூலம் தெரிந்து விடும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எதிர்ப்பு வச்சுருக்கிறேன், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ காரணம் இல்லாமல் வருத்தம் வராது. காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியல, தேடுங்க, அந்த காரணத்தை தேடுங்க, முழு விழிப்பாக அதை உட்கார்ந்து பாருங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும், அது விழிப்பாக தெரிஞ்சு அதை பார்த்துட்டிங்கனால அது காணாமல் போயிடும். அதை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையை எதிர்க்க முயற்சி செய்யாதீர்கள், அதை முழுமையாக விழிப்புணர்வோடு விட்னஸ் பண்ணுங்கள். பி எ பியூர் விட்னஸ் அண்ட் வாட்ச் த பெயின் ஆர் த சேட்னஸ், அந்த வருத்தத்தை பார்க்கணும். நீ யூ அண்டர்ஸ்டாண்ட், விழிப்பாக இருக்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ காரணம் வருத்தம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம், பாருங்கள் அதிலிருந்து மொத்தமாக வெளியில் வந்துடலாம். எஸ்.